நானே கேரளா தான்க்கா. ரொம்ப காண்டா இருக்கும், ஏன்னா அவங்க தான் அப்படியே அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் மயிலாம் வச்சா அழகா இருக்கும். அது என்ன மை வச்சா அவங்களுக்கு தான் அழகா இருக்கும், எங்களுக்குலாம் அழகா இருக்காதா? அங்க என்ன இருக்கு அப்படி போய் பாக்குறாங்க எல்லாரும். பூ வச்சா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க, அதே பூ தான் நாங்களும் வைக்கிறோம். என்னவோ அது என்னவோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி அதை ஊத்து ஊத்து பாக்குறாங்க. அந்த சாரி தான் இங்க அந்த அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் பட்டு சாரி கட்டுறாங்க, அதை கூட பாக்கலாம். அவங்க அழகா தான் இருக்காங்க, பட் இவங்க கொடுக்குற பில்டப்ல தான் அவங்க ஒரு சீன் போடுறாங்க. ஆமா, அது என்ன உண்மைதான். உங்களுக்கு எந்த ஊர் பசங்களை ரொம்ப பிடிக்கும்? சவுத் கொரியா. சவுத் கொரியாவா? நான் கூட வேற ஏதாவது சவுத் கொரியா கொரியன் பிடிஎஸ் பிடிஎஸ் நினைச்சு பார்த்தா சொல்லுங்க. பிடி இயலி சென்னை பொண்ணுங்க தான் அழகா இருக்காங்க, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, பேண்டே சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடுப்பேத்தர் வெறுப்பேத்தரையே சொல்லுவானுங்க. நாங்களும் தான் சொல்லுவோம் கேரளா பசங்க அழகா இருக்காங்க சும்மா பேச்சுக்கு தான். ஆனா சென்னை பசங்க நிறைய பேர் அழகழகா இருக்காங்க தான், அதுக்குன்னு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி அவங்களுக்கு தான் நிறைய ஏர்லா பெருசா லாங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன அவங்களுக்கு தான் அழகா இருக்குமா, எங்களுக்குலாம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா பசங்கிட்ட, ஏ ஹலோ இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அது மாதிரி யாரும் சொன்னதில்லை, ஆனா பேசும்போது கேட்டிருக்கேன். அது எங்க அண்ணனே வந்து இப்ப கேரள பொண்ணை லவ் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அது அழகா இருக்கு வெள்ளையா இருக்கு, அது என்ன வெள்ளையா இருக்கும் அப்படிதான் சொல்லுவான். இப்ப நான் அழகு நீங்க சொல்றீங்க, சில பேர் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல அந்த மீம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்குல்ல, அது கேரள பொருங்களை சொல்றாங்க அப்படின்னு. சென்னை பசங்க சமையல்ல, கேரளா பசங்க சென்னை தான். இப்ப கூட வர வழியில ஒரு அண்ணாவை பார்த்தா அழகா தான் இருந்தாங்க. அண்ணாவை பார்த்தாங்க அழகா இருந்தாரா? கேரளால அந்த மாதிரி இல்லையா? கேரளாலயும் இருக்காங்க, ஆனா இங்கதான் பிடிக்கும். பார்த்தா கேரளா பொண்ணுங்க பாதி பேர் கருப்பா தான் இருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்தா கூட கேரளா பொண்ணு மாதிரி இருக்கு. நீங்க லைக் போட்டுருங்க, லைக் போட்டுருங்க. உங்களுக்கு சென்னை பசங்க என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்குன்னா பாசமா இருப்பாங்க, ஜாலியா பேசுவானுங்க, டைம் போறதே தெரியாது. இவங்க சொல்றதாங்க கேரளா பொண்ணுங்க அவ்வளவு அழகா இல்லையா? ஆனா கேரளால அழகுதான் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? நல்லா கெத்தா இருப்பாங்க, பிளாக்கா அழகா சூப்பரா இருப்பாங்க, கெத்தா இருப்பாங்க, மானிரமா இருந்தாலும் கெத்தா இருப்பாங்க நல்லா. கேரள பசங்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? தாடி அழகா இருக்கும். அவன் தானே தாடி இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா நம்மள தானே லவ் பண்றானுங்க, சென்னை பொண்ணுங்க தான் லவ் பண்றானுங்க, சென்னை பொண்ணுங்க தான் சைட் அடிக்கிறாங்க. அதுக்காக எனக்கு கேரளால போய் செட்டில் ஆறானுங்க. அங்கெல்லாம் போனா அவனுங்களால கொஞ்ச நாள் கூப்பிட கொட்ட முடியாது. ஏன்னா பார்க்க முடியும், அழகா இருக்காங்கன்ட்டு பார்க்க முடியும், மற்றபடி அவங்களால அங்கே போய் கொஞ்ச நாள் கூட இருக்க முடியாது இல்ல. ஏன்னா பொண்ணுங்க அழகா இருக்காங்கன்னு போய் இருந்துட முடியாதுல்ல, போய் நல்லா வேலை கிடைக்கணும், அங்கெல்லாம் வேலை கிடைக்கும் நம்ம சொல்ல முடியுமா? அதுக்காக போய் கேரளால செட்டில் ஆக முடியாது.